ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் 10க்கான சிலபஸ் தான் பார்க்க போறோம், சரிங்களா? சோ இது வரைக்கும் நம்மளுடைய அச்சந்தூர் ஆன்லைன் அகாடமி மூலமா உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா 10 டெஸ்ட், ஓகேங்களா? 9 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 10வது டெஸ்டுக்கான சிலபஸ், சரிங்களா? சோ ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். திங்கட்கிழமை பாத்துட்டீங்கன்னா ஜிகே டெஸ்ட் சீரிஸும், வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ், சரிங்களா? சோ இதன் மூலமா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு கம்பைண்டா வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. சோ இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலனா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. சோ இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அச்சந்தூர் ஆன்லைன் அகாடமியோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும்தான் ஷேர் பண்றோம், சரிங்களா? ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல தனியாவே ஆன்சர் கீ வீடியோஸ் இருக்கு. சோ பாக்காதவங்க சேனல்ல போய் செக் பண்ணி பாத்துக்கங்க. டெலகிராமோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. சோ வாங்க பாக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இது வந்து 10வது டெஸ்ட். இந்த 10வது டெஸ்ட் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நடக்க போகுது, சரிங்களா? சோ அதனால சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா தமிழும் மேக்ஸும் மட்டும்தான், ஓகேங்களா? சோ லாஸ்டா வந்து 8வது டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நாம வந்து 7th ஃபர்ஸ்ட் டைம் வந்து முடிச்சிருந்தோம், ஓகேங்களா? சோ அதே மாதிரி மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அளவியல வந்து உங்களுக்கு 7th கொடுத்திருந்தோம், ஓகேங்களா? 7th ஃபர்ஸ்ட் டைம்ல. சோ இந்த டெஸ்ட் 10க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பாத்தீங்கன்னா 7th செகண்ட் டேர்ம் டேர்ம் புக் வச்சிருந்தீங்கன்னா 7th செகண்ட் டேர்ம் படிச்சுக்கோங்க. இதுவே சில பேர் வந்து ஃபுல் புக் வச்சிருப்பீங்க. அப்ப ஃபுல் புக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இயல் 4, 5, 6, சரிங்களா? இந்த மூணு இயல் தான் வந்து செகண்ட் டேர்ம்ல கவர் ஆகும். சோ இந்த மூணு இயல படிச்சுக்கங்க. அடுத்து மேக்ஸ். மேக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அளவியல் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சோ அளவியல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6th இருந்து 8th வரைக்கும் வீடியோஸ் வந்து கிளாஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? சோ இன்னும் பாத்தீங்கன்னா 9th 10th கொடுக்கணும். சோ அதை வந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், சரிங்களா? சோ அதை வந்து வீடியோ பத்தி கொடுத்துருவோம். இன்னும் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து 6th 7th வந்து முடிச்சாச்சு. இந்த வாரம் வந்து 8th, சரிங்களா? சோ 8th வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ பதிவு இருக்குது. பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா தனியா 6th தனியா 7th தனியா 8th தனியா இருக்குது, சரிங்களா? சோ பாக்காதவங்க அந்த கிளாஸ் வீடியோஸை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சோ நாம வந்து மேக்ஸ் வந்து ஒன்லி ஸ்கூல் புக் மட்டும் தான் பாத்துக்கிட்டு வரோம், சரிங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கிற சம்ஸ் எல்லாத்துக்குமே பயிற்சி சம எடுத்துக்காட்டு சம எல்லாமே வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். பாக்காதவங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ 6th முடிச்சாச்சு, 7th முடிச்சாச்சு. சோ இந்த 10வது டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2D பாத்தீங்கன்னா 8th, சரிங்களா? இந்த 8th பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டம் வட்டக்கோண பகுதி தான் கொடுத்துருப்பாங்க மெயினா, ஓகேங்களா? அதை நல்லா பாத்துக்கங்க. சோ இதோட இந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா அதாவது 12ஆம் தேதி, ஆகஸ்ட் 12ஆம் தேதி உங்களுக்கு நைட்டு 8 மணிக்கு, ஓகேங்களா? நைட்டு 8 மணிக்கு வந்து நான் வந்து கொஸ்டின் ஷேர் பண்ணிடுறேன். 8:30க்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வீடியோ கொடுத்துறேன், சரிங்களா? சோ லாஸ்டா நடந்து முடிந்த டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வீடியோ வந்து இருக்காது. சோ அது பாத்துட்டீங்கன்னா ஆன்சர் கீ PDF வந்து நம்ம வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணிட்டோம். சோ அன்னைக்கு வந்து வீடியோ பதிவு வந்து அப்டேட்டே பண்ண முடியல, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம்னால தான் அது பண்ண முடியல. சோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? சோ அது வீடியோ பதிவு பண்ண முடியாத காரணம் அதனாலதான் மட்டும்தான் நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு வந்து PDF ஷேர் பண்ணிட்டேன். இனிமே வந்து எப்பவும் போல நம்மளுடைய மெத்தட் படி உங்களுக்கு வந்து 8 மணிக்கு க்வெஸ்சன் PDF வந்துடும். 9 மணிக்கு 8:30க்கு என்ன பண்ணிடுவோம், ஆன்சர் கீ வீடியோவா உங்களுக்கு யூடியூப்ல கொடுத்துறேன், ஓகேங்களா? சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 15 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டோம், 10வது டெஸ்ட் வந்துட்டோம். இன்னும் 5 டெஸ்ட் தான், சரிங்களா? 5 டெஸ்ட் முடிச்சிட்டோம்னா இதோட 15 டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், 6th 7th ஓரளவு முடிச்சிடலாம். அடுத்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து புதுசா ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டு அதை வந்து அடுத்த ஷெட்யூல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு போகலாம். லாங் டேர்ம் கோல் எடுத்தோம்னா கண்டிப்பா வந்து நம்மளால முடிக்க முடியாது, புரியுதுங்களா? லாங் டேர்ம் கோல்னா நான் வந்து எடுத்த உடனே 6வதுல இருந்து 12வது வரையும் படிப்பேன் அப்படின்னு எடுத்து உட்காந்தீங்கன்னா நீங்க 6வது கூட படிச்சு முடிக்க முடியாது, சரிங்களா? இதுதான் உண்மையான ஒரு விளக்கம், ஓகேங்களா? இதுவே வந்து நீங்க ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது நான் வந்து 6th வந்து ஒரு 2 வாரத்துல படிச்சு முடிக்க போறேன், அடுத்து 7th வந்து ஒரு 3 வாரத்துல முடிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஷார்ட் டேர்ம் கோல் வச்சு படிச்சீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கிட்டே வரலாம், நம்மளுக்கும் வந்து ஒரு பாரமா தெரியாது, சரிங்களா? சோ அந்த மெத்தட தான் நாம வந்து இப்ப கையில எடுத்திருக்கிறோம். அதன்படி நாம பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்மா 15 டெஸ்ட் பிக்ஸ் பண்ணிருந்தோம். இப்ப வந்து என்ன பண்ணிட்டோம், 10 டெஸ்ட் கிட்ட வந்துட்டோம், ஓகேங்களா? இன்னும் ஒரு 5 டெஸ்ட் முடிச்சிட்டோம்னா கஷ்டப்பட்டு 15 டெஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து மறுபடியும் ஒரு 15 டெஸ்ட் போடுவோம், அடுத்து 8th 9th கவர் பண்ணுவோம், சரிங்களா? சோ அது வந்து அடுத்ததான். சோ இந்த 15 டெஸ்ட்டை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப புதுசா பாக்குறீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்ல இருக்குது, சரிங்களா? டெலகிராம் குரூப்ல 8 9 க்வெஸ்சனுக்கான PDF எல்லாமே இருக்குது. ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்குது, சரிங்களா? சோ இப்பதான் ஃபாலோ பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அந்த 9 டெஸ்டையும் உட்காந்து அடிச்சு பாத்துருங்க. அப்படியே டெஸ்டையும் பத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க, சரிங்களா? சோ இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.